மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு வைத்திருந்த ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்த நம்முடைய மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களும் அவருக்கு உதவியாக இருந்த தொழில்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் தொழில்துறை அதிகாரிகளும் இந்திய அளவில் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கும் சென்று முன்னணி தொழில்துறையினரை சந்தித்து பெரும் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு பேருதவி புரிந்துள்ளனர். அதற்காக நான் அவர்களை இந்த நேரத்தில் மனதார பாராட்ட விரும்புகிறேன். மேலும் இன்றைய தினம் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தம்பி டி ஆர் வி ராஜா அவர்களும் மிகவும் முனைப்போடு செயல்பட்டு அதிக முதலீடுகள் ஈர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலையில் உங்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, நிர்வாக காரணங்களுக்காக மாண்புமிகு அமைச்சருடைய இலாக்காக்கள் மாறினாலும் தமிழ்நாடு அரசு தொழில்துறையினருக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவும் தொழில்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளும் என்றும் தொடரும் என்று இந்த தருணத்தில் நான் கூற விரும்புகிறேன். தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் பல விரிவாக்கங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டு வரக்கூடிய உண்டாய் நிறுவனம் தற்போது 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முன்வந்திருப்பது இதுவே சாட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த முதலீடு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 2030 ஆம் ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்திட வேண்டும் என்ற நமது லட்சிய இலக்கு அடைவதற்கு ஒரு பாய்ச்சலாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. இங்கே வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஹுண்டாய் நிறுவன அலுவலர்களுக்கும் நமது அரசு அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொழில்துறை நிச்சயமாக ஏற்கனவே முன்னேறி வந்திருக்கிறது, இன்னும் முன்னேறப்போகிறது. அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் கடந்த ஆண்டும் சரி இப்பொழுது இந்த ஆண்டும் சரி எந்த நிகழ்ச்சியில் அதிகம் கலந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால் தொழில்துறை நிகழ்ச்சியில் தான் அதிகம் கலந்து கொண்டிருக்கிறேன். அதுவே அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது என்று கூறி நமது அரசு அலுவலர்களுக்கும் உண்டாய் நிறுவன அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.